சன் டிவியில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிற ஒரு சீரியல் தான் ரோஜா. இப்போ வரைக்கும் டிஆர்பியில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கு இந்த சீரியல். இந்த சீரியல் மூலமாக பிரியங்கா ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். வேற லெவல் ஃபேன் பேஸ் இருக்கு இவங்களுக்கு. இவங்க இப்போ ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க, அதை பார்த்து ஃபேன்ஸ் எல்லாம் ஷாக் ஆயிருக்காங்க. அந்த ஸ்டோரியில் வேற அவங்க அலற மாதிரி இமேஜஸ் போட்டிருக்காங்க, அது இல்லாமல் ஹேர் அப்படின்னு வேற போட்டிருந்தாங்க. ஒரு வேளை ஹேர் கட் பண்ணும்போது சொதப்பிடுச்சோ அப்படின்னு நினச்சிட்டோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இவங்க ஒரு சலூனில் போய் ஹேர் கட் பண்ணியிருக்காங்க போல. அந்த விலாகை அவங்க சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அந்த வீடியோ கமெண்ட்ல ஹேர் ஸ்டைல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ரோஜா சீரியல் அனு இல்லாம நல்லா இல்ல, அவங்கள திரும்ப நடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வராங்க. எல்லாருக்குமே தெரியும், அனு கேரக்டர்ல நடிச்ச ஷாமிலி பிரெக்னண்டா இருக்கிற காரணத்தினால சீரியல் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி விலகிட்டாங்க. இவங்க விலகினாலும் ஃபேன்ஸுக்கு இவங்க போனது சுத்தமா பிடிக்கல போல. கமெண்ட்ல அவங்கள நடிக்க வைக்க சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அகைன் நடிப்பாங்களா என்ன அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு சைடு இருக்க சித்தி டூ சீரியல் டிஆர்பி எல்லாம் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. சீரியல்ல பல சேஞ்சஸ் பண்ணி இப்ப சமயம் ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆயிட்டு வருது. இந்த விஷயத்தை சித்தி டூ கவின் ஷேர் பண்ணி துண்டு ஒரு தடவை தான் தவறும் அப்படின்னு சொல்லி மாஸ் கம்பேக்கா ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு. அப்கமிங் எபிசோட்ஸ் இன்னும் நியூ ட்விஸ்டோட என்கேஜிங்கா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ரோஜா மற்றும் சித்தி டூ சீரியல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்ட் ஆக்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.